சந்திராபீடன்ட்ட வந்து அந்த மாலையை கொடுத்து காதம்பரி வந்து தன்னுடைய மெசேஜை கொடுக்குறா. இந்த மாதிரி இந்த ஒரு நான் உனக்கு வந்து மறுகாரியம் பண்ணவே முடியாது, பிரத்யுபக்ரியாங்கிறது எதுவுமே நான் பண்ண முடியாது, ஆனால் மகத்துக்கள் என்னுடைய ஒரு குணம் என்னன்னா, ஸ்னேகத்தோட ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தான்னா, ஒரு ஒரு பதார்த்தத்தை கொடுத்தான்னா அதை வந்து நீங்கள் பராங்முகமாக இருக்க மாட்டேள். அதுதான் உங்களுடைய உங்களை போல இருக்கக்கூடிய மகத்துக்களினுடைய ஒரு குணம் அப்படின்னு சொல்லி அப்ரஸ்தத பிரசம்சா சொல்கிறாங்க. பிரணயிஜன பிரத்யாக்கியான பராங்முகீச்ச தாட்சிண்ய பரவதி சதாம் மகத்தா. ஸோ தாட்சிண்ய குணத்தை கொண்டதாக இருக்கு, சதாம் நல்லவர்களுடைய ஒரு மகத்தா மகத்துவம் கிரேட்னஸ்ங்கிறது என்னன்னா இதுதான். தட் இஸ் யூ அக்செப்ட் எனி கிஃப்ட் கிவன் பை பீப்புள் ஹூ ஆர் டியர். யாதிருஷி ததா லஜ்ஜா யாச்சமானாம் தாதிருஷி ச ந பவதி. அதாவது யாச்சமானாம் அன்பளிப்பை பெறுவதற்காக ததத்தாம்ல இருந்து ஆரம்பிக்கும். யாதிருஷி தாதிருஷின்னு வரணும் இல்லையா? சோ யாதிருஷி ததத்தாம் லஜ்ஜா இருக்கு கொடுப்பவர்கள். ததத்தாமங்கிறது ஷஷ்டி விபக்தியில இருக்கு பகுவச்சனம். கொடுப்பவர்களுக்கு எவ்வளவு வந்து ஒரு லஜ்ஜா வெட்கம்ங்கிறது இருக்குமோ, யாச்சமானானாம் கேட்பவர்களுக்கு ந தாதிருஷி அவ்வளவு கிடையாது. ஏன்னா இது வந்து அவளோட ஒரு ஒரு இஸ் திஸ் கிஃப்ட் வர்தி எனஃப் அப்படின்னு நினைச்சுண்டு வெக்கப்பட்டு கொடுப்பா. ஆனா இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட போய் கியான்சாமோக வரமதிகுணே நாதமே லப்த காமா, மேக சந்தேஷத்துல படிச்சோமோ இல்லையோ, அது மாதிரி கேட்பவனுங்கிறது கேட்கறது தான் கேட்கிறோம், நல்ல வசதியாவே கேட்டுட்டு போவோமே. ஏண்டா உன் வசதி என்ன, நீ என்ன இப்படி கேட்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒருத்தரும் யோசிக்கிறது கிடையாது, வெட்கப்படுறது கிடையாது கேட்கறச்சே. ஆனா கொடுக்கறச்சே மாத்திரம் லஜ்ஜா இருக்குங்கிற. இப்ப இவளுக்கு வந்து இவளோட ஆனா பர்சனல் பேசிஸ் அவ சொல்றா, உன்னுடைய ஒரு ஸ்னேகத்தை விரும்புறேன்னா அதனால இந்த ஹார சமர்ப்பணம் பண்றச்சே எனக்கு வந்து ரொம்பவும் ஒரு வெட்கமா இருக்கு, ஆனா உங்ககிட்ட இருந்து வந்து ஸ்னேகத்தை கேட்கறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வெட்கம் இல்லைங்கிற. நீ வந்து ஒருவேளை உதாசீனப்படுத்தி இதை வந்து ஸ்வீகாரம் பண்ணலன்னா, இந்த மாலைய அங்கீகாரம் பண்ணிக்கலன்னா நான் என்ன பண்றதுன்னு காதம்பரிக்கு வெட்கம் அந்த இடத்துல. எத்து சத்தியம் அமுனா வெதிகரேன கிருத அபராதம் த்வயி ஆத்மானம் அவகச்சதீம் காதம்பரி காதம்பரி ஆத்மானம் அவகச்சதி. சோ எது சத்தியம், இது உண்மையானது என்னவென்றால், அமுனா வியதிகரேன இந்த ஒரு பதார்த்தம் இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுனால ஹார சமர்ப்பணம்ங்கிறது இருக்கே இந்த கிரியையினால ஆத்மானம் தன்னை த்வயி உன்னிடத்தில் கிருத அபராதம் இவ ஒரு தவறை செய்தவள் போல் நினைக்கிறாள் அவகச்சதி. உன்னை வந்து நீ இதை ஏத்துண்டே ஆகணும்னு சொல்லி அவ கொடுக்கறா இல்லையா, அந்த கொடுக்கறச்சே என்னமோ உன் பேர்ல ஒரு தப்பு பண்ணிட்டா மாதிரி நினைக்கிறாவ இந்த ஹாரத்தை இந்த மாலையை கொடுக்கறதுனால. தது அயம் அமிர்த மதன சமுத்பூதானாம் சர்வ ரத்னானாம் ஏகஹ சேஷஹ இதி சேஷநாம ஹாரஹ அமுனா ஏவ ஹேதுனா பஹுமதஹ பகவதா அம்பசாம் பத்யா பகவதா பகவதா அம்பசாம் பத்யா கிரஹம் கிரஹம் உபகதாய பிரச்சேதசே தத்தஹ பாஷபிருதா அபி பாஷபிருதா அபி கந்தர்வ ராஜாய கந்தர்வ ராஜேனாபி காதம்பரியாயை
கதம்பர் கதாபி ஐ அதோட நிறுத்திக்கோ. காதம்பர் ஐ ஆ தது அயம் அமிர்த மதன சமுத்பூதானாம். இந்த மாலையானது அமிர்த மதன, அந்த பாற்கடலை வந்து இந்த அமுதத்திற்காக கடையும் போது எழுந்தருளிய சமுத்பூதானாம் வெளிவந்த ஓர் உண்டான வெளி சர்வரத்னானாம். சர்வரத்னானாம் பலவிதமான மணிகளை கொண்டதுமான ஏக மணிகளில் அமங்க அதில் வந்து மணிகளுக்கு நடுவில் ஏகா கனியில் சேஷகா. ஏக சேஷக. அதுல ஒன்னே ஒன்னு சேஷகன விசேஷக இல்லையா, சேஷகான பாக்கி இருந்தது எல்லாத்தையும் ஒன்னே ஒன்னு பாக்கி. எடுத்துட்டா. அதாவது அதிலிருந்து வந்த அத்தனை ரத்னங்கள் கௌஸ்துபம் விஷ்ணு எடுத்துட்டார், இதோ விஷ்ணு இருக்கிற எல்லா ரத்னங்களையும் அவாவா பிரிச்சுட்டாளோ இல்லையோ, இந்திரன் ஆமா இவன் அப்புறம் குபேரன் அப்படின்னு பிரிச்சுட்டா, அதுல ஒன்னே ஒன்னு பாக்கி இருந்தது இந்த மாலை. அதனால இந்த மாலைக்கு வந்து சேஷன்னு பேரு இந்த மாலைக்கு. சேஷக இதி அன்வர்த்த சங்ஞா ஆமா சேஷநாம இதி அமுனா ஏவ ஹேத்துனா, இந்த காரணத்தினாலேயே பகுமத பகவதா அம்பசாம், அதாவது பகுமதா இந்த பகவத் ஒரு காரணத்தினாலேயே வெகு மதிப்புள்ளதாக இருக்கும் இந்த மாலையானது. பகவதா அம்பசாம்பத்திங்கிறது யாரு, சமுத்திரபதி வருணன். ஸோ அந்த இல்லையா வருணன் இல்லை சமுத்திரராஜா, சமுத்திரராஜாவானவர் அவரால் கிரகம் உபாகதாய பிராச்சேதசே தத்தகா வீட்டுக்கு வந்த வருணனுக்கு கொடுத்தார். சமுத்திரராஜா என்ன பண்ணார், ரொம்பவும் இதுக்கு வந்து இதன் பேர்ல ஒரு ஆதரவு கொண்டவரான ஓகே. பிரச்சேதசே வருணனுக்கு அளித்தார். பாஷபிருதாபி தந்தவராஜாய, அந்த வருணனும் கந்தர்வராஜனுக்கு அளித்தான். ஸோ இந்த பாஷபிருதா திருத்தியா விபக்தியில் இருக்கு. ஸோ பாஷபிருத்து வருணன், வருணனினாலும் கந்தர்வராஜனிடம் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது. கந்தராஜேனாபி காதம்பரியை, கந்தவர் அரசன் தன் மகளான காதம்பரிக்கும் காதம்பரிக்கு தாயாருக்கு கொடுத்தார் அப்படின்னு அதோட தத்தகால கொடுத்தார். முடிக்கணும். தயாபி காதம்பரியாலும் வபுஹு அஸ்ய அனுரூபம். வபுஹு அஸ்ய அனுரூபம் ஆபரணஸ்ய இதி விபாவயந்தியா. தயாபி அவளினாலும் த்வது உன்னுடைய வபுஹு உடம்பினுடைய அனுரூப ஆபரணஸ்ய உனக்கு அனுரூப உனக்கு ஏற்றவாறு இருக்கும் நகை என்று விபாவந்தியா என்று எண்ணுபவளான காதம்பரி, நமஸ்தலம் ஏவ உச்சிதம் சுதாதுகு சுதாசு சுதாசு சுதா சூதேகே தாம சுதா நதர சூதேஹே தாம ந தரா கரே ந தரா சாரி ந தரா கரா இதி அவதாரிய அனுப்பிரேட்சிதா. அவளும் இவ்வாறு எண்ணியவளாக நபஸ்தலமேவ ஆகாச மண்டலத்திலேயே உச்சிதம் நபஸ்தலம் ஏவ ஆகாச ஓகே இங்க மண்டலத்தில் பாருங்க, தயா அபி அந்த காதம்பரியும் அவ என்ன யோசிச்சான்னா, த்வத் வபுஹு உன்னுடைய சரீரம் தான் அஸ்ய ஆபரணஸ்ய அனுரூபம், இந்த ஆபரணத்திற்கு உகந்ததானது இதி என்று விபாவயந்தியா காதம்பர்யா அபி என்று எண்ணக்கூடிய காதம்பரியினால், சந்திரன் இருக்க வேண்டிய இடம் ஆகாசம்தான் பூமியில இல்லை அப்படின்னு தீர்மானிச்சு கொண்டு வந்து கொடுத்தான், எங்கிட்டக்க அனுப்பிச்சிருக்கா. நபஸ்தலம் ஏவ உச்சிதம் சுதாசூதேகே தாம, சுதாசூதேகே அமிர்தத்தை பொழியக்கூடியவனின் தாம இருப்பிடம். சோ சந்திரனுடைய இருப்பிடமானது நபஸ்தலமேவ ஆகாசம்தான் உச்சிதம் ந தரா ந பூமிஹி, பூமியானது அல்ல
என்று தீர்மானித்து. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன புரியுறது அப்ரஸ்த பிரஷம்சா என்னன்னா, இந்த ஆகாசமானத்துல தான் வந்து இந்த ஹாரம் இருக்கணும், தன்கிட்ட இருக்கப்படாது, தாம் பூமிக்கு சமானம், அவன் வந்து ஆகாசத்திற்கு சமானம் விஷசக்தி இது இல்லையா? நாயக விசேஷோக்தி. நாயக்கா நாய்க்கு சம்பந்தம் சொல்றாரு இல்லையா, அது சமாசோக்திகி இல்லை. இங்கே வந்து நபஸ்தலம்ங்கிறது வந்து உங்களுக்கு நபுன்சகலிங்கத்தில் இருக்கு, உங்களுக்கு ஜெண்டர் சாமான்யம் வரல. ஸோ அப்ரஸ்துத பிரசம்சா சொல்லிட்டு உங்களுக்கு வண்ணா விஷமாலங்காரம் உங்களுக்கு இது துவனி இங்கே. ஏன்னா விஷமாலங்காரம்ங்கிறது என்ன, நீ எங்க அவ எங்க அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. ஸோ ஆகாசத்துக்கும் ஒரு காதம்பரி இவளுக்கும் ஒரு சம்பந்தம், அதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல சொல்றா. ஆகாசத்திற்கும் தரா பூமிக்கும், பூமி எங்க ஆகாசம் எங்க, ஆகாசத்துல தான் வந்து சந்திரனுடைய இது இருக்கணும், இருப்பிடம் இருக்கணும். ஸோ இந்த ஹாரமானது சந்திரனை போல் இருக்கிறது, அந்த நபஸ்தலம்ங்கிறது வந்து சந்திராபீடன், இவ வந்து இது பூமி. ஸோ இவளிடத்துல இருக்கக்கூடாது, அந்த சந்திரன் போல இருக்கக்கூடிய அந்த ஆபரணத்துக்கு உகந்த இடம் வந்து அவன்தான் அப்படின்னு சொல்றான். அப்பா இது ஆக்சுவலி இங்க வந்து திருஷ்டாந்தம் சொல்றது பெட்டர், இது இல்லை அப்ரஸ்துத பிரசம்சா இல்லை, உங்களுக்கு கிளீனா வந்து இங்க திருஷ்டாந்தம் வருது. ஸோ த்வத் வபுஹு அஸ்ய ஆபரணஸ்ய அனுரூபம்னு சொல்றார் இல்லையா, அதுக்கு பிரதிபிம்பம் மாதிரி இருக்கு இந்த இடத்துல. சதர்ம வஸ்து இது சமான தர்ம வஸ்துவை பிரதிபிம்பனம் பண்ணியிருக்கிறதுனால இங்க திருஷ்டாந்த அலங்காரம். ஏன்னா துவத்வபுஹு அப்படிங்கிறது தான் இங்க நபஸ்தலம், அஸ்ய ஆபரணஸ்ய அனுரூபம்ங்கிறச்சு சுதாசூதேகே உச்சிதம், அப்படியே ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வருது அந்த இடத்துல. ஓகேயா? சேம் இது வேர்ட் இது ஆமா ஐடியாஸ் வந்து பேரலல் ஐடியாஸ் பேரலல் பேசிக்கலி. ஐடியாஸ் பாயிண்ட் இருக்கும். இதி அவதாரிய என்று நினைத்து அனுப்பிரேஷிதா அனுப்பப்பட்டது எது, ஹாரஹா யத்யபி நிஜ குண கண ஆபரண பூஷித அங்க யஷ்டியா அனுப்பிரேஷிதா. பவ யஷ்டயஹ யஷ்டியா இல்ல சாரி யஷ்டயஹ பவாதிருஷாக கிளேச ஹேதும் இதர ஜன பகுமதம் பகுமதம் ஆபரண பாரம் அங்கேஷு நா ந ஆரோபயந்தி ததாபி காதம்பரி பிரீத்தி அத்தர காரணம் ஆஹா அதாவது உங்களை போல இருக்கிற மனுஷாலாம் வந்து குணங்கள்ங்கிறத தான் ஆபரணமா வந்து போட்டுக்கிறேள், இந்த மாதிரி ஒரு ஆபரணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிளேசஹேத்துவா ஆயிடுறது, ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இத பாரமாகவும் ஆகிறது உங்களுடைய அங்கங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு அங்கமும் அதாவது கைக்கு வந்து தானம் தான் உங்களுக்கு வந்து ஆபரணம். கேயூராணி ந பூஷயந்தி புருஷம் ஹாரா ந சந்திரோஜ்வலா ந ஸ்நானம் ந விலேபனம் ந குசுமம் நாலங்கிருதா பூஷிதாக க்ஷீயந்தே கலு பூஷணானி சததம் வாக்பூஷணம் பூஷணம்னு முடியும் கடைசியில் வரேன். கேயூராணி ந பூஷயந்தி வாண்யேகா சமலங்கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதா தார்யதே க்ஷீயந்தே கலு பூஷணானி ஆஹா சததம் வாக்பூஷணம் பூஷணம். ஸோ அதனால் மற்ற பூஷணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாரமாக நினைக்கக்கூடியவர்கள். எத்யபி நிஜ குண கண உங்களுடைய குணங்களின் கூட்டம் அதுதான் என்ற ஆபரணங்கள், அந்த ஆபரணத்தினால் பூஷித அங்க யஷ்டயஹ அந்த குணம் என்ற ஆபரணங்களினால் பூஷித அலங்கரிக்கப்பட்ட அங்க யஷ்டயஹ அங்கங்களை உடைய பவாத்ரிஷாக தங்களைப் போல் இருப்பவர்கள் அங்கேஷு உங்களுடைய அங்கங்களில் கிளேஷ ஹேதும் க்ளேசத்தை துக்கத்தை கொடுக்க துக்கத்திற்கு காரணமாக இருக்கும் இதர ஜன பகுமதம் மற்ற ஜனங்களினால் அப்படியே புகழத்தக்க புகழப்படை புகழப்படுகின்ற ஆபரண பாரம் ஆபரண பாரம் பாரமாக இருக்கக்கூடிய இந்த பிசிக்கல் ஆபரணம் இருக்கே அதை அங்கேஷும் நான் ஆரோபயந்தி உங்களுடைய அங்கங்களில் நீங்கள் போட்டுக்கிறதில்லை.
எப்படி ந அலங்குர்வந்திங்கிறது இல்ல, ஆரோபயந்தி, அது தூக்கி வைக்கிறது இல்ல உங்க மேல அப்படிங்கிற ஒரு பாரத்தை நான் தூக்கி எப்படி வைக்கிறான். எடுத்துக்கிறேன்னா, அதை நீங்க வந்து அதை சோ போட்டுக்கிறதுல இந்த எடுத்துக்க கூடாது. ஆரோப்பியன்னாக்க அது இந்த இடத்துல சூப்பர் வந்து. இம்போசிஷன், ஆமா சோ வந்து அதை போட்டுண்டு இதனாலதான் அழகு அப்படின்னு நீங்க நினைக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அது வந்து ஒரு இல்லையா, இந்த ஆபரணங்கள்னாலதான் எனக்கு வந்து ஒரு அழகுன்னு நீங்க அதை சூப்பர் இம்போஸ் பண்ணி அந்த ஒரு தாட் உங்க மனசுல இல்லை எனக்கு தெரியும். ஏன்னா நிஜ ஆபரண பூஷித, அந்த நிஜ குணாக்கு மாத்திரம் பூஷிதன்னு போடுறாரு அந்த ஆபரணத்துக்கு, வேற இங்கே வந்து ஆபரண பாரம் ஆரோபயந்தின்னு கான்ட்ராஸ்ட காமிக்கிறார். தி ஆனாலும் கதம்பரி பிரீத்தி அத்த காரணம். இங்க கதம்பரியினுடைய பிரீத்தியை நீ வந்து காரணம் காட்டி இந்த ஆபரணத்தை நீ போட்டுக்கணும்னு சொல்ற. கின்ன கிம் ந, கிருத்தம் உரசி சொன்னேன் இப்போ, இல்ல சொல்லு. கிம் ந கிருத்தம் உரசி சிலா சகலம் கௌஸ்துப அபிதானம் லக்ஷ்யாக சகஜம் இது பகுமானம் ஆவிஷ்குர்வதா பகவதா சாரங்க பாணினா. அதுக்கு வந்து அதாவது எக்ஸாம்பிள் கொடுக்குறா, உதாகரணம் என்னன்னா, விஷ்ணு வந்து லக்ஷ்மியோட கூட பிறந்தது அந்த கௌஸ்துபமணின்னுட்டு அவர் மார்பிள வச்சுக்கலையா, அவர் என்ன சமுத்திர மதனம் போது உங்களுக்கு வந்து லக்ஷ்மி எப்படி வெளில வந்தாலோ அதே போல இந்த கௌஸ்துபமணியும் வந்தது. அதனால ஒரு கல்லை வந்து அவர் அதுக்கு ஒரு பகுமானம் கொடுக்கலையா, பகவதா சாரங்க பாணினா, சாரங்கிற வில்லை வைத்துக் கொண்டிருப்பவர் விஷ்ணு. சோ விஷ்ணுவினால் லக்ஷ்மியாக சகஜம், லக்ஷ்மியுடன் கூடினது, லக்ஷ்மியுடன் கூட பிறந்தது என்று ஷிலா சகலம் கௌஸ்துப அபிதானம், ஒரு கல் துண்டம், கல்லினுடைய ஒரு துண்டம், கௌஸ்துபம் என்ற பெயரை கொண்ட ஒரு கல்லை உரசி பகுமானம் ஆவிஷ்கிருதா இதி, அதாவது லக்ஷ்மியாக சகஜம் இது பகுமானம் ஆவிஷ்கிருதா, ஒரு கல் துண்டம் கௌஸ்துபம்னு பேரு, லக்ஷ்மியோட கூட பிறந்ததுங்கிற ஒரு பகுமானத்தை ஆவிஷ்கிருதா ஏற்படுத்தி கொண்டவரான விஷ்ணுவினால் உரசி கிம் நகிருதம், மார்பிள வைக்கலையா அண்ணன், அவர் அலங்காரமா வச்சுட்டாரோ இல்லையோ. அந்த மாதிரி நீனும் வந்து காதம்பரியோட ஒரு பிரீத்தி இருக்கிற காரணத்தினால இதை ஏத்துக்கணுங்கிற. நாராயணக அவந்தம் அதிருச்சியதே. ஆஹா அடே அப்பா, உன்னை விட வசதி இல்ல அந்த நாராயணருங்கிற. அத்ர பவந்தம் நாராயணஹ ந அதிருச்சியதே, உங்களை தாண்டி இல்ல அவர் நாராயணர் விஷ்ணு. ஏன் நாபி நாபி கௌஸ்துப மணி மணிஹி அனுனாபி குணலவேன சேஷம் அதிசேதே. கௌஸ்துப மணி கௌஸ்துப அனுனாபி, மணி ஒரு துளி கௌஸ்துப மணியினாலும் கூட. இல்ல, கௌஸ்துப மணிஹிங்கிறது இங்க பிரதமா விபக்தியில இருக்கு. சோ அதனால அணுனா அபி குணலவேன கௌஸ்துபமணிஹி சேஷம் ந அதிசேதே, ஒரு அணு அளவுக்கு உண்டான ஒரு குண திவிலையினால் கூட அந்த கௌஸ்துபமணியானது இந்த ஒரு சேஷம் சேஷ என்ற மாலையை ந அதிசயத்தே, மாலையை தாண்டி இல்லை, அதை விட வசத்தியா இல்லை கௌஸ்துபமணி. ஒரு ஒரு லவலேஷன் கூட அந்த கௌஸ்துபமணி இந்த சேஷங்கிற ஹாரத்துக்கு கிட்ட நிற்க முடியாது. அப்படி காதம்பரி ஆகார அனுக்கிருதி அனுக்கிருதி கலையா அப்படி அல்பீயஸ் அல்பீயஸ்யா லக்ஷ்மீஹி அனுகந்தும் அலம். இவளும் காதம்பரியும் என்னன்னா, அந்த லக்ஷ்மியானவள் காதம்பரியை அணுகந்தும் ந அலம். சோ அவளை பின்தொடர்வதற்கு கூட லக்ஷ்மிக்கு வந்து ஒரு இது கிடையாது. இதெல்லாம் வந்து லக்ஷ்மி அதிசயத்தேன்னு சொல்றார். இட் குட் பி ஈக்குவல். இப்போ நீங்க வந்து உங்களை தாண்டி விஷ்ணு இல்லை, கௌஸ்துபமணியை தாண்டி சாரி விசேஷங்கிற இந்த மாலையை தாண்டி அந்த கௌஸ்துபமணியும் இல்லை, விளங்கவில்லை.
காதம்பரியோ தன்னுடைய இவ இல்லையா, சுவாமினி இல்லையாவ, அதனால அவளை இன்னும் ஒரு படி ஒசத்தி சொல்றார் விஷ்ணு கௌஸ்தபமணியை தாண்டி ஒரு படி ஒசத்தி. ஏன்னா அது வந்து ஒரு பிரியம், பிரபு சுவாமி பிரியம்ங்கிறதுனால. என்ன சொல்றா, காதம்பரியை ஃபாலோ பண்றதுக்கு கூட லக்ஷ்மிக்கு முடியாது, ஷீ இஸ் நாட் கேப்பபிள். ஸோ ஆகார அனுகிருதி கலையா அல்பீயஸ்யா அபி, ஆகாரா அவளுடைய அழகு, ஆகார ஆக்ருதி அவளுடைய ஃபார்ம் ஷரீரம், இதனுடைய கலையா அழகினால் அல்பீயஸ்யா அபி, ஒரு தூ அல்பமான ஒரு அளவுக்கு கூட லக்ஷ்மீஹி லக்ஷ்மியானவள் காதம்பரீம் அனுகந்தும் நாலம், காதம்பரியை பின்தொடர்வதற்கு இல்லை முடியாது. அத்தீயம் இமம் பகுமானம் தொத்தக, அதனால இந்த மாலையான பகுமானத்தை தொத்தக தங்களினால் அர்ஹதீயம் அதை ஏற்பதற்கு உகந்ததுதான். ஸோ துவத்தக உன்னை தவிர வேறு ஒரு இமம் பகுமானம் ந அர்ஹதி, வேறு யாருமே இந்த ஒரு சம்மானத்துக்கு அருகதை உடையவர்கள் கிடையாது. உன்னை தவிர இல்ல வேற ந யாருக்குமே இந்த இல்லம்மா, ஆனர் கொடுக்கக்கூடாது. ந கிடையாதுங்க. ஓ நான் இல்லையா, இருங்க பாப்பா. இல்ல உன்னிடமிருந்து, சாரி சாரி, உன்னிடமிருந்து இயம்ங்கிறத விட்டுட்டேன் பாருங்கோ, இமம்ங்கிறத மாத்திரம் எடுத்துட்டேன். சோ இமம் பகுமானம் இயம் அத்தஹ த்வத்தஹ அர்ஹதி, இயம் இந்த காதம்பரியானவள் உன்னிடத்திலிருந்து இந்த ஒரு பகுமானத்தை பகுமானத்திற்கு அருகதை உடையவளாக ஆகிறாள். அதாவது நீ அதை அக்செப்ட் பண்றதுனால. எஸ் சுனி, எப்படி வந்து ஹரி விஷ்ணு வந்து இதை ஒத்துண்டாரோ அந்த மாதிரி இயம் காதம்பரியானவள் துவத்தகா உன்னிடமிருந்து இமம் இந்த ஹாரத்தை நீ போட்டுக்கிறதுங்கிற ஒரு பகுமானம் இருக்கே, அதை அர்ஹதி அடைவதற்கு யோக்கியதை உடையவள். ஓகே. நேச்ச அபூமிம் ஏஷா பிரீத்தி பஸ்ரஸ்ய ஏஷா ஏஷா பிரீத்தி. அபூமிஹி ந பிரீத்தி பிரசரஸ்ய ஏஷா அபூமிஹி ந, பிரீத்தி ஆசையினுடைய பிரசரஸ்ய போக்கிற்கு இது வந்து அபூமிஹி பாத்திரம் இல்லாதது என்பது இல்லை, பாத்திரம் தான். ரெண்டு டபுள் நெகட்டிவ். ஸோ அப்படின்னா ஏஷாங்கிறது காதம்பரி, இந்த காதம்பரியானவள் உன்னுடைய ஸ்நேகத்தை காண்பிப்பதற்கு ஒரு சரியான யோக்கியதை உடையவள் தான். நாம் நியதம் ச பவதாம் பவதா பவதா பக்ன பிரணயா மகாஸ்வேதாம் உபாலம்ப சகஸ்ரைஹி கேதயித்வா ஸ்வாத்மானம் உச்சரக்ஷ்யதி. பவதா நியதம் ச அவளினால் எப்பொழுதுமே. பவதாங்கர்ச்சே உங்களால் பக்ன பிரணயா உன், அதாவது உன் நீ வந்து ஒத்துக்கலன்னா, சோ அவளுடைய ஆசையானது உன்னால் உடைக்கப்பட்டதாக இருந்ததுன்னா, நீ வந்து இந்த மாலையை திருப்பி கொடுத்துட்டு அவளுடைய அந்த ஒரு பிரணயம் ஸ்நேகத்தை நீ பக்ன கண்டிதம் பண்ணிட்டேன்னா, அதை ஒதுக்கிட்டேன்னா, அப்ப என்ன பண்ணுவோ, மகாஸ்வேதாம் மகாஸ்வேதையே அவள்கிட்ட போய் உபாலம்ப சஹஸ்ரைஹி கேதயித்வா பலவிதமாக அவளை போய் திட்டிட்டு, உபாலம்பம்னா நீ இந்த பாரு இந்த மாதிரி ஒரு தாட்சிண்ய குணமே இல்லாத இந்த சந்திராபீடனோட நீ வந்து என்னை சேர்த்து விட்டியே அப்படின்னு அவளை போய் திட்டுவாளோ இல்லையோ, நீ தானே கை காமிச்சு கொடுத்த, நீ தானே எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி கொடுத்தன்னுட்டு மகாஸ்வேதாட்ட போய் தன்னுடைய கோபத்தை காமிப்போம். ஸோ மகாஸ்வேதாம் உபாலம்ப சஹஸ்ரைஹி கேதயித்வா துன்புறுத்தி விட்டு ஆத்மானம் ச உச்சரக்ஷ்யதி ஸ்வாத்மானம் தன்னுடைய உயிரையும் விட்டு விடுவோள், பரித்தியாகம் பண்ணிடுவா, தன்னுடைய ஆத்ம பரித்தியாகம் பண்ணுவோம். அத்தையேவ மகாஸ்வேதா தரணிகாம் அபி இமம் ஹாரம், அபி இமம் ஹாரம் ஆதாய த்வத் சகாசம் பிரேஷிதவதி. சோ மகாஸ்வேதாவும் தரளிகாவிடம் இந்த ஹாரத்தை கொடுத்து விட்டு த்வத் சகாசம் உன்னிடம் பிரேஷிதவதி அனுப்பியிருக்கா. சோ நீ வெறும் வந்து காதம்பரி அமைச்சிருக்கா அதனால சச்சா எனக்கு இது வேண்டான்னுட்டு நீ நினைச்சேன்னா, இல்ல இல்ல, மகாஸ்வேதாவும் கூட சொல்லியிருக்கா இதுல நீ இந்த ஹாரத்தை எடுத்துக்கணும், இந்த மாலையை நீ எடுத்துக்கணும்னுட்டு, இல்லைன்னா அவ்வளவுதான் படுத்துவோ காதம்பரி
அதனால நீ ஏத்துக்கோங்கிற. ததாபி தயாபி குமாரஸ்ய சந்திஷ்டம் ஏவ ந கலு மகாபாகேன மனசாபி காரியஹ காதம்பரியாஹ பிரத பிரணய பிரசரங் பிரசரபங்கஹ இதி உக்த்வா தம் தஸ்ய வக்ஷஸ்தலே பபந்த. ஸோ தயா அபி மகாஸ்வேதாவினாலும் குமாரஸ்ய சந்திஷ்டமேவ சந்திராபீடனிடம் ஒரு சந்தேசத்தை அனுப்பிச்சிருக்கா. அவளுடைய இது வந்து விதின் கோட்ஸ் இங்கே இருக்குது. இந்த நகலுலேருந்து ஆரம்பிக்கிறது வந்து மகாஸ்வேதா சொன்ன மெசேஜ். மகாபாகேன உங்களால், அதாவது சந்திராபீடனினால், மனசா அபி மனதினால் கூட, காதம்பர்யாக காதம்பரியனுடைய பிரதம பிரணய பிரசர பங்கஹா, முதல் முறையாக பிரணய ஒரு ஸ்நேகம், அந்த ஸ்நேகத்தினுடைய போக்கு, அந்த போக்கை நீ வந்து பங்கம் படுத்துறதுங்கிறது ந காரியா. மகாபாகேன மனசா அப்படி ந காரியா, மனதினால கூட அவளுடைய அந்த டோக்கன் ஆஃப் அஃபெக்ஷனை நீ வந்து உடச்சிடக்கூடாது. உடச்சிடக்கூடாது. இதி உக்த்வா என்று கூறிவிட்டு, தம் தம்மங்கிறச்சே எதை, ஹாரம், தஸ்ய சந்திராபீடஸ்ய வக்ஷஸ்தலே பபந்த, இப்போ மார்பில் அவள் வந்து கட்டினான். ஸோ அவளுடைய கழுத்தில் போட்டான். புரியுறதா? சந்திராபீடஸ்து சந்திரபீடஹ தூ விஸ்மயமானஹ பிரத்யவாதீத் மதலேகே கிம் உச்சதே நிபுணாசி ஜானாசி கிராஹயித்தும் உத்தர சந்திராபீடஸ்து. அவகாசம் அபஹரந்த்யா கிருதம் வசசி கௌசலம். அது வரைக்கும் சந்திரபீடஹ தூ விஸ்மயமானஹ பிரத்யவாதீத் சந்திரபீடனோ மிகவும் வந்து ஆச்சரியமடைந்தவனாக பிரத்யவாதித்து மறுபதில் கூறினான். மதலேக்கே கிம் உச்சதே அடியே மதலேகா என்ன கூறுகின்றாய்? நிபுணா அசி நீ மிகவும் திறமைசாலியாக இருக்கின்றாய். ஜானாசி கிராகயித்தும் ஜானாசி கிராகயித்தும்னா கிருண்ணாதி கிராஹயதி நிஜந்தம். ஸோ கிருண்ணாதின்னு ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு உனக்கு தெரியும். அப்படி அடேங்க அப்பா. கிராஹயித்தும் ஜானாசி, எப்படி இன்னொருத்தர் ஏத்துக்கணுங்கிறது உனக்கு நன்னா தெரியும். இதுல இருந்து அவன் ஆன்சர் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்ட். உத்தர அவகாசம் அபஹரந்த்யா கௌசலம் வச்சசி கிருதம். பதில் கூறுவதற்கு ஒரு ஒரு விதமான இடைவெளியே நீ வந்து பறித்து கொண்டு ரொம்ப கௌசலம் திறமையாக நீ வந்து வச்சசி வார்த்தையாடலை செய்தாய். சோ வார்த்தையில் திறமையை செய்தாய், திறமையை காண்பித்தாய். வச்சசி கௌசலம் கிருத்தம். ஆஹா சரி, கௌசலம் வச்சசி இல்ல, சரி, வச்சசி என்னால கௌசலம். வந்து ஒரு பதிலே கூற முடியாதபடிக்கு நீ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்ட. நான் கேட்குற, அதாவது சில பேர்லாம் வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு முன்னாடி அவளே கேள்வியை மனசுல எழுப்பிட்டு அவ பதிலையும் கூறிடுவாள் இல்லையா, அந்த மாதிரி ஆமா எல்லா என்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்ற மாதிரி ஒரு இது அவளுடைய பூர்வபீட்டிக்கு அங்க அந்த மாலையை கொடுக்கறச்சே இருந்துருத்தோம் இல்லையா. ஐயி முக்தே கே வயம் ஆத்மனஹ கே வா வயம் கிரகணசிய அக்கிரகணசிய வா. ஐயி முக்தே அடே அடியே இன்னசென்ட் பெண்ணே வயம் ஆத்மனஹா வயம் கே, அதாவது நம்மளோடதுங்கிறது எதுவுமே கிடையாது. எனக்கு எல்லாமே உன்னை குறித்து தானே இருக்குங்கிறா. யுஷ்மதியாக வயம்ங்கிறதுக்கு சொல்ற ஆத்மனஹா இல்லை, ஐஎம், நான் வந்து ஸ்வவசம் இல்லை, பரவசம் தான் இங்க, நான் உன்னை சேர்ந்தவன். வயம் கே அப்பா கே வா வயம் கிரகண அக்ரணசிய வா. நான் ஏற்றுக்கொள்வதோ அதை ஏற்றுக்கொள்ளோப்பா வயம் கே நாங்கள் யார். ஸோ ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது ஏற்றுக்கொள்ளாததற்கோ நாங்கள் யார். யார் கதா கலு இயம் அஸ்தம் கதா, இயம் இயம் அஸ்தம் கதா இயம் கதா அஸ்தம் கதா. இயம் கதா
இந்த கதையானது அஸ்தம் கதா முடிவடைந்ததில்லையோ. சோ இஎம் கதா என்ன கதை இது? அதாவது நான் சுதந்திரமா கிரகணம் அக்ரஹணம் வா கா கதாங்கிறோல்லையோ, ஸோ என்னுடைய சுவாதந்திரியத்தை உபயோகப்படுத்தி நான் வந்து இதை ஏத்துக்கிறதுங்கிற இந்த கதையே இல்லையே, இந்த பேச்சே போயிடுத்து. இப்போ எல்லாமே வந்து உன்னை சேர்ந்ததாக நான் ஆயிட்டதுனால நீ என்ன சொல்றியோ அதை தானே நான் கேட்கறேங்க. அதனால இது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த த வே ஹி எக்ஸ்பிரஸஸ் இட்ல நல்லா இருக்கு. வெரி டிஃப்ரெண்ட் அந்த த லவ் பிட்வீன் புண்டரீகன் அண்ட் மகாஸ்வேதாவை விட இந்த காதம்பரி சந்திராபீடன் நம்ம ஹீரோ ஹீரோயின்னுங்கிறதுனால ஒரு ரொம்ப ஜாலியா அழகா எடுத்துட்டு போறாரு. அந்த நர்ம வாக்கியங்கள் ரொம்ப நல்லா இருக்கு இதுல. சாட்டு வாக்கியத்தை சொல்லி சொல்றச்சு. சௌஜன்ய ஷாலினிபிஹி பவதீபிஹி உபகரணீகிருதா அயம் ஜனஹா யதேஷ்டம் இஷ்டேஷு அனிஷ்டேஷு வா வியாபாரேஷு வினியுஜ்யதாம். ஓ இஷ்டமோ அனிஷ்டமோ எந்த யதேஷ்டம் ஓ உனக்கு இஷ்டப்பட்ட வியாபாரங்களில் வினியுஜ்யதாம் என்ன நீ நியமிக்கலாம். ஏன்னா சௌஜன்ய ஷாலினிபிஹி பவதீபிஹி உபகரணீகிருதா அயம் ஜனஹா. நான் வந்து ஒரு உபகரணம்னா இது மாதிரி ஆக்கப்பட்டுட்டேன். ஒரு என்ன தாசன், நான் வந்து தாசீகிருதா அகம். ஸோ அதனால அவன் எப்படி வேணாலும் அவன் நடந்துக்கலாம். சௌஜன்ய ஷாலினிபிஹி சுஜனதா, ஒரு சௌஜன்யம், ஒரு எப்படி சொல்றது, ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்பு, நட்பை வந்து ஒரு கேரக்டராக வச்சுட்டு இருக்கக்கூடிய பவதீபிஹி உங்களால் உபகரணீகிருதா பரிச்சாரகனாக நான் செய்யப்பட்டேன். அயம் ஜனஹா உபகரணீகிருதா ஆகையினால் யதேஷ்டம் இஷ்டப்படி இஷ்டேஷு அனிஷ்டேஷு வா ஹித காரியமோ அஹித காரியமோ நல்லதோ கெட்டதோ எந்த காரியத்தில் வண்ணாலும் வினியுஜ்யதாம் நியமிக்கப்படட்டும் அயம் ஜனஹா. You can appoint me in any work. Work. Ati dakshinayaha khalu devyaha kadambaryaha nirdakshinyam api gunaha na kinchi na kanchit na dasi kurvanti iti uktvacha. In the double negative inga. So ati dakshinayaha devyaha kadambaryaha nirdakshinyam api. ரொம்பவும் தாட்சிண்ய குணத்தோட இருக்கக்கூடிய காதம்பரியின் குணாகா குணங்கள் இருக்கே, சௌசீல்யம், சௌஞ்சன்யம், சௌந்தர்யம், இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே நிர்தாட்சிண்யமபி கஞ்சித்து ஜனம் ந தாசி குர்வந்தி இது ந. இந்த குணங்கள் வந்து தாட்சிண்யமே இல்லாத ஒருவனை கூட தாசியா ஆக்கிடுறது. ஸோ தனக்கு வந்து தாட்சிண்யம் இருக்கு, என்னை பத்தி என்ன கூறணுங்கிறதுக்கு சொல்றார். சரியா? சோ அதிதாட்சிணியாக தேவியாக த காதம்பரியாக மிகவும் தாட்சிண்ய குணம் கொண்ட உதார குணம் கொண்ட காதம்பரியினுடைய குணாக குணங்களானவை எந்த மனுஷியனை தான் நிர்தாட்சிணியமா இருக்கக்கூடிய எந்த மனுஷியனை தான் தாசியாக தாசனாக ஆக்குவதில்லை. அபித்து சர்வமேவ எல்லா ஜனங்களையுமே அது வந்து தாசனாக தாசானுதாசனா ஆயிடுறது ஆக்கிடுறது அவளுடைய குணங்கள். இது உக்துவாச்ச என்று கூறிவிட்டு காதம்பரி சம்பந்தாபிஹி ஏவ கதாபிஹி சுச்சிரம் ஸ்தித்வா காதம்பரி சம்பந்தமாக இருக்கக்கூடிய கதைகளையே வெகு நேரம் பேசிவிட்டு ஸ்தித்வான இருந்து ரொம்ப நேரம் அந்த கதைகளினாலேயே அங்கேயே இருந்து கொண்டுன்னு அர்த்தம். அந்த கதைகளை பேசிக்கொள்வதனால் அங்கே பேசுவதனால் அங்கேயே இருந்து கொண்டு மதலேகாம் விசர்ஜயாம் பபுவ மதலேகாவை அவளுக்கு விடை கொடுத்தான். அனதி தூரம் கதாயாம் ச தஸ்யாம் அவ ரொம்ப தூரம் போகல, பக்கத்திலேயே இருந்தாவ. கொஞ்ச தூரம் போன மாத்திரத்துல கிரீடா பர்வத்தக கதம் உதயகிரி கதமிவ சந்திரமசம் சந்தன துகூல ஹார தவலம் சந்திராபீடம் திரஷ்டும் உச்சாரித வேத்ர சத்ர சாமர சின்னா நிஷித்த அசேஷ பரிஜன அனுகமனா தமாலிகா த்விதீயா சித்திரரத சுதா புனரபி ததேவ சௌதசிகரம் ஆருரோக. இப்போ காதம்பரி அவனை பார்க்கறதுக்கு வரா. சித்திரரதனுடைய பெண்ணான சுதா காதம்பரி புனரபி மறுபடியும்
ததேவ சௌத சிகரம் அந்த மாளிகைக்கு ஏறினாள். ஆருரோக எப்போ அனதி தூரம் கதாயாம் ச தஸ்யாம், சிறிது தூரம் சென்ற அந்த மதலிகா சென்ற பொழுது கிரீடா பர்வத கதம் சந்திரமசம் சந்திராபீடம் திரஷ்டும். அப்படி அந்த உதயகிரிம் உதயகிரி கதம் சந்திரமசம் இவ, உதயமலையில் இருக்கக்கூடிய சந்திரனை போல் இருக்கும் சந்திராபீடனை பார்ப்பதற்கு. ஓகேயா? கிரீடா பர்வத கதம் அந்த விளையாட்டு மலைக்கு சென்ற சந்தன துகூல ஹார தவலம், சந்தனம் அமேல வெண்பட்டு அதுக்கப்புறம் ஹாரம் அந்த மாலை இவைகளினால் வெண்மையாக இருக்கக்கூடிய சந்திராபீடம் சந்திராபீடனை திரஷ்டும். எது போல இருந்தான் சந்திராபீடன்? உதயகிரி கதம் சந்திரமசம் இவ, உதயமலையை அடைந்த ஒரு சந்திரனை போல் நிலவை போல் இருக்கக்கூடிய அந்த சந்தனத்தை பூசிண்டு வெண்பட்ட போட்டுண்டு மாலையை போட்டுண்டு இருக்கக்கூடிய சந்திராபீடம் திரஷ்டும், சந்திராபீடனை பார்ப்பதற்காக. பாக்கி எல்லாம் காதம்பரிக்கு ப்ராஜெக்ட். உச்சாரித வேத்ர சத்ர சாமர சின்னா, அந்த வேத்ரலதாவை பெரம்பு குச்சியை வச்சுட்டு நாலு பேர் நின்றுட்டு இருப்பா அவா, அதுக்கப்புறம் கொடையை தூக்குறவா, சாமரம், இந்த சின்னங்கள் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் உச்சாரித விளக்கிட்டு தனியாக வந்தான்னு அர்த்தம். அந்த ராஜ சின்னங்கள்லாம் இல்லாமல், ராஜகுமாரிங்கிற சின்னங்கள் இல்லாமல், நிஷித்த அசேஷ பரிஜன அனுகமனா, அசேஷ பரிஜன எல்லா பரிஜனங்கள் வேலைக்காரர்களை அனுகமனா பின்தொடர்வதை நிஷித்தா நிறுத்திவிட்டா, அதை தடுத்துட்டு தமாலிகா த்விதீயா, வெறும் தமாலிகா மாத்திரம் அவளுக்கு துணையாக இருப்பவளான சித்திரரத சுதா காதம்பரி புனரபி மறுபடியும் ததேவ சௌத சிகரம் அந்த மாளிகையின் சிகரத்தை ஏறினாள். தத்ரஸ்தாச்ச புனஹா ததைவ விவித விலாச தரங்கிதைஹி விகாரி விலோகிதைஹி ஜஹார அஸ்ய மனஹா, அஸ்ய மனஹா அந்த சந்திராபீடனுடைய மனதை ஜஹார இழுத்தாள், அப்படியே அட்ராக்ட் பண்ணா. எதனால? தத்ரஸ்தா அங்கு இருந்தவளாக காதம்பரி மறுபடியும் ததைவ அதே போல் முன்னாடி சொன்னாளே என்னென்னலாம் வந்து அப்படி கண் பார்க்கறது, அந்த பரிஜனங்கள் சைட்ல இருந்து பார்க்கறது, அந்த மாதிரி அந்த விலாசங்கள் எல்லாம் விவித விலாச தரங்கிதைகி பலவிதமான விளையாட்டுகளினால் அலைபாய்கின்றதான விகாரி விலோகிதைகி ஒரு விதமான பார்வைகளினால் அஸ்ய மனஹா இந்த சந்திராபீடனுடைய மனதை ஜஹார கவர்ந்தாள். சிருங்கார சேஷ்டை. ஆமா, சிருங்கார சேஷ்டைகளினால் அவனுடைய மனதை கவர்ந்தாள். ஓகே.